ஸோ இந்த கர்ப்பப்பை கட்டிகள் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்ன விதமான கட்டி. கர்ப்பப்பை கட்டிகளில் மூன்று கட்டிகள் இருக்குது. ஒன்று கர்ப்பப்பையுடைய வெளிப்புறம் இருக்கக்கூடிய கட்டி, இன்னொன்று கர்ப்பப்பையுடைய சுவரில் இருக்கக்கூடிய கட்டி, இன்னொன்று கர்ப்பப்பையோட உள்புறம் இருக்கக்கூடிய கட்டி. கர்ப்பப்பையிலே வெளிப்புறம் இருக்கக்கூடிய கட்டியை வந்து சப் சிரோசல் ஃபைப்ராய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து வெளிப்புறம் இருக்குது, இதோட பாதிப்பு எதுவும் பெருசாக இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். ஆனால் சப்சிரோசல் ஃபைப்ராய்ட்ஸே அளவு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும்போது கர்ப்பப்பையுடைய டைரக்ஷனை மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கர்ப்பப்பையை வந்து அக்யூட்டாக ரெட்ரோவர்ட்டட் ஆக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆக்கச்சதுன்னா இதனால் குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனை ஏற்படலாம்.